எஸ்பர்வியா ஜெயரோம் மற்றும் பெப்பிட்டோ ஜெயரோம் இருவரும் பெப்பிஸ் சினிமா சார்பாக இணைந்து தயாரிக்கும் படம் யானும் தீயவன். சிம்பு நடித்த போடா போடி மற்றும் இயக்குனர் அரியிடம் சிங்கம் இரண்டு படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய பிரசாத் இப்படத்தை இயக்குகிறார். புதுமுக இயக்குனர் நிகழ்ச்சியில் பங்கேற்று பலரது பாராட்டுகளையும் பெற்று வருவர். யானும் தீயவன் படத்தின் புதுமுகம் அஸ்வின் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். இவர் பிரபல இசையமைப்பாளரும் முன்னணி வழக்கறிஞருமான ஜெயரோம் புஷ்பராஜின் மகன். என்ஜினியரிங் படித்துவிட்டு இன்போசிஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்த அஸ்வின் நடிப்பு மீது கொண்ட விருப்பத்தினால் வேலையை உதறிவிட்டு நடிகராக களமிறங்கியிருக்கிறார். நடிப்பை முறைப்படி கற்று வர வேண்டும் என்பதற்காக கூத்துப்பட்டறையில் பயிற்சி எடுத்துள்ளார். நடனமும் கற்றுள்ள அஸ்வின் சொந்தமாக ஒரு நடன குழுவையும் வைத்திருக்கிறாராம். ராம்போ விமல் மாஸ்டரிடம் சண்டை பயிற்சி, ஜிம் என ஒரு ஹீரோவுக்கு தேவையான அத்தனை தகுதியும் வளர்த்து கொண்டு களத்தில் இறங்கியிருக்கிறார். சில தெலுங்கு படங்களில் நடித்த வர்ஷா கதாநாயகியாக நடிக்கிறார். டான்ஸ் மாஸ்டர் ராஜசுந்தரம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வி டி வி கணேஷ், பொன்வண்ணன் உள்ளிட்ட பலரும் நடிக்கின்றனர். பிரபல தெலுங்கு திரையுலக இசையமைப்பாளரான அச்சு ராஜமணி இப்படத்திற்கு இசையமைக்கிறார். ஒளிப்பதிவு ஸ்ரேயஸ் கிருஷ்ணா, படத்தொகுப்பு பிரசன்னா ஜி கே, பாடல்களை பாடலாசிரியர்கள் கபிலன் மற்றும் மணி அமுதன் எழுதியுள்ளனர். கதை என்னவென்று பார்த்தால், இது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட திரைக்கதை. சுவாரஸ்யமாகவும் புதுசாகவும் இருக்கும் என்கிற இயக்குனர் பிரசாத் முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகும் யானும் தீயவன் படத்தின் பாடல்கள் படத்திற்கு பெரிய பலமாக அமையும் என்றும், ஒவ்வொரு பாடல்களும் புதிய கோணத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறதா. விறுவிறுப்பாக படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகிறதா. விஜய் சேதுபதி, விமல், பசுபதி, வித்தார்த்தி என எத்தனையோ திறமைசாலிகளை தாழ்ந்த கூத்து பட்டறையில் இருந்து வந்துள்ள அஸ்வின் இவர்களின் வரிசையில் இடம் பிடிப்பார் என்றும் நம்பலாம்.